ஆச்சரியமான அபிஷேகம். ஈசாயை பலிவிருந்து கழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. 1 சாமுவேல் 16:3. சாமுவேல் தைலக்கொம்பை அபிஷேக தைலத்தால் நிரப்பிக் கொண்டு பெத்லேஹேமில் உள்ள ஈசாயின் வீட்டுக்கு வந்தார். அந்த பட்டணத்தின் மூப்பர்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலிவிருந்துக்கு வந்திருந்தார்கள். ஈசாய் தன்னுடைய 7 குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பலிவிருந்துக்கு அழைத்தார். ஆனால் கர்த்தரோ அந்த 7 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே சாமுவேல், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயின் கேட்டான். அதற்கு ஈசாய், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைத்த போது கர்த்தர் சாமுவேலோடு, இவன்தான், நீ எழுந்து இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். 1 சாமுவேல் 16:13. என்ன ஒரு ஆச்சரியமான அபிஷேகம், என்ன ஒரு அற்புதமான திருப்புமனை! தாவீது தன் குடும்பத்தில் ஆர்ப்பமாய் எண்ணப்பட்ட போதிலும் கர்த்தரை தன் மேய்ப்பராக கொண்டிருந்தார். மற்ற சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் பெரிய அதிகாரிகளாய் விளங்கின போது, தாவீதோ வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்று பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார். தாவீது தன் சகோதரர்களுக்கு முன்பாகவும் சத்துருக்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதை குறித்து தாவீது சொல்லும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றார். சங்கீதம் 23:5. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதம் 92:10. தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் படிப்படியாக அவரை உயர்த்திற்று, யுத்தங்களில் ஜெயத்தை தந்தது. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. 2 சாமுவேல் 23:1 என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களே உங்களை தாழ்வாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். மற்றவர்களால் ஆசட்டை பண்ணப்பட்டு பிரயோஜனமற்றவன் என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை மகிமையாய் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவர். கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டும். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43:18-19.